Hello everyone, very good evening. I am Zee Tamil here from Chennai Event Professionals, Chennai Event Emcees and Chennai Event Entertainers. இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து பேட்ச் ஃபோர் CEE MC ட்ரைனிங் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சது. முடிஞ்சது பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்காங்க. தே ஆர் கோயிங் டு டாக் இன் த லைவ். ஏன் இந்த டிலே? பேட்ச் த்ரீ முடிஞ்ச ஆல்மோஸ்ட் இன் மே. வி ஸ்டார்டட் இன் ஏப்ரல் பேட்ச் ஒன், அப்புறம் வந்து பேட்ச் டூ ஏப்ரல் நடந்தது, மேல பேட்ச் த்ரீ நடந்தது. நடுவில் ஏன் டிலே அப்படின்னா, எங்களுக்கும் அந்த மூணு செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அதுல என்ன பண்ணலாம், அதுல வந்து ட்ரைனிஸ் வச்சு ட்ரைனிஸ்க்கு எப்படி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச். வி ஆர் இன்டராக்டிங் வித் திம். ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்ப அதுல ஒரு சிஸ்டம் செட் ஆயிடுச்சு. அதனால வந்து அங்க வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. அதனால வந்து வி தாட் இட் ஓகே, இட்ஸ் ஹை டைம் வி நீட் டு ஸ்டார்ட் அவர் நெக்ஸ்ட் பேட்ச். இதுக்கு நடுவில் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க எப்ப பேட்ச் பேட்ச்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நல்லபடியா போச்சு. லைக் வி ஹாவ் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓவர் ஹியர். நான் நிறைய பேசுறது மாதிரி ஐ வில் ரெக்வஸ்ட் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் டு ஷேர் த ஃபீட்பேக். அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்க, எப்படி போச்சு இன்னைக்கு, இதுல இருந்து வாட் இஸ் அ மேஜர் லேர்னிங், வாட் தே கேன் இம்ப்ளிமெண்ட் ரைட் டுடே, இன்னில இருந்து ஆரம்பிச்சு, அண்ட் வாட் இஸ் அ ஹோப் தே ஹவ் காட். ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு டவுட்டோட இருந்திருப்பாங்க, நம்மளால எம்சி ஆக முடியுமான்ற மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு நாங்க பேசுறது மூலமா சில ஹோப் கிடைச்சிக்கலாம். ஸோ வி லீவ் தி ஃப்ளோர் ஓப்பன் டு தி பார்ட்டிசிபென்ட்ஸ். வர பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், என்ன பண்றீங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க, வாட் இஸ் தட் யூ ஹவ் லேர்ன் டுடே, அண்ட் வாட் இஸ் தட் யூ கேன் அப்ளை. ஓகே, லெட்ஸ் சீ ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். நீங்க நின்னுட்டு பேசுறதாலும் பேசலாம், இல்ல உட்கார்ந்து பேசுறதாலும் பேசலாம். நீங்க கிட்ட வந்துடலாம், அப்பதான் கேட்க மாட்டாங்க. நினைச்சேன்னா ஸ்கூல் டேஸ்ல பண்ண ஆங்கரிங்க்கும் இப்ப பண்ற ஆங்கரிங்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்கூல் டேஸ்ல மனப்பாடமா பேப்பரை பார்த்து படிச்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இங்க இப்போ ஒரு 1000 பேர் முன்னாடியோ இல்ல 10 பேர் முன்னாடியோ நான் பேசணும்னா கூட ஐ ஹாவ் டு கெட் லைக் இன்னோவேட்டிவ், கொஞ்சம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த கிரியேட்டிவிட்டி ஐ டோன்ட் ஹாவ் தட் மச். நான் ஒண்டி அதிகமா பேசுவேன், ஆனா அதிகமா ஒழுங்கா பேசணும்னு சொல்லிட்டுதான் நான் இங்க வந்தேன். அண்ட் இன்னைக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, the more you spend on training the less you spend on marketing. சோ நான் எவ்வளவு நான் ட்ரெயின் ஆறனோ அது ஒண்ணு வேஸ்ட் ஆகல. நான் என்னைக்காச்சும் நான் போயிட்டு நான் இது பண்றதுதான், நான் பெர்ஃபெக்டா பண்ணணும், அதுக்குதான் நான் இங்க வந்தேன். அண்ட் ஐ எம் கெட்டிங் இட். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நந்தினி அக்கா தான் எனக்கு வந்துட்டு இதை சொன்னாங்க. சோ ஐ தேங்க் ஹர். And thank you, Kamalanna, இன்னைக்கு வந்து எனக்கு இது சொன்னது. Thank you so much. Bye. Thank you. Next year, all the best. This is... ஓகே, வணக்கம். என் பேர் மலை, ஸ்டாண்ட்அப் கமெடியன் மலை. ஒரு 3 இயர்ஸ் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். And I'm also running Tanglish Comedy, which is a Tamil plus English stand-up comedy collective. ஒரு எம்சிங் அப்படின்னா வந்து பொதுவாக வந்து தமிழர்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ மேடையில் போய் யார் வேணால் வளவளன்னு பேசி எம்சி ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ முறையாக எம்சிங்னா என்ன, அது முறைப்படி கற்றுக்கிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அது கற்றுக்கணுன்ற கியூரியஸ்டோடு தான் வந்தேன். நிறைய விஷயங்கள் இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு தமிழரசன் அவரோட செஷனில். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இயங்குது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்டிங் வந்து இண்டிவிஜுவல் ப்ரொஃபைலிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரிக்குள்ள பொதுவாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் ஈவெண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய சின்ன 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 நிறைய டிபிட்ஸ் வந்து அவர் கொடுத்தாரு. ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி, த மோர் யூ ஸ்பெண்ட் ஆன் ட்ரைனிங் லெஸ் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஆன் மார்க்கெட்டிங், அதை அவர் தான் சொன்னார். ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் நிறைய பேர் அப்ளை பண்ணுறோமா அப்படின்னு நல்லா உரைக்க கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு இந்த செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கு. ஸோ நல்ல ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியாக இந்த செஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீபதி. நான் வந்துட்டு ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்றேன். என்ஜிஓல இருந்து ஸ்கூல்ஸ்ல வந்து நான் கிளாஸஸ் பண்றேன். நான் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா முதல் அனுபவம், புது அனுபவமா இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு பைசா கொடுங்கதான் பாப்பாங்க.
அந்தாலும் வந்துட்டு நீங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு 1000 கொடுங்க 2000 கொடுங்க கேட்பாங்க. அப்புறம் வந்துட்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணனா 10000 கொடுங்க, இவரு சீஃப் கெஸ்ட்டுன்னு பேசுறனாக்கா 20000 கொடுங்க தான் கேட்பாங்க. பட் வந்துட்டு இது ஃப்ரீயா பண்றது வந்துட்டு என்னால நம்பவே முடியல, ரொம்ப வந்துட்டு புதுசா ஒரு புதுமையா இருக்குது. இவங்க வந்துட்டு மணி வண்டே மணி மட்டும் இல்லாம பணம் மட்டும் இல்லாம மனிதாபித்தோடு பண்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு வளர்த்து விட்டுக்கிறாங்க, பட் அவங்க வளர்ந்து போனவங்க வந்துட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னும் நிறைய பேர் வளரணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருக்கிறாங்க. பட் எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்டோட இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பீப்புளும் வந்துட்டு நெகட்டிவாவும் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கிராட்டிடியூட் அந்த நன்றி உணர்வு கூட நம்ம எப்போ இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் நன்றி கடைப்பட்டுருக்கணும். நம்ம வந்து பூமிக்கு மட்டும் இல்லாம இயற்கை மட்டும் இல்லாம யாராவது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணா கூட அது நன்றி கடைப்பட்டது இங்க வந்து கத்துக்கிட்டேன் நானு. அதுபோல பாத்தீங்கன்னாக்கா நம்மள நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா நடிகர் ஹீரோ ஹீரோயின் மட்டும் பெரிய ஆளு கிடையாது, நம்மளும் ஒரு பெரிய ஆளு. அப்புறம் நம்மளும் ஒரு ப்ரொஃபஷனல் வந்துட்டு உருவாக்கணும், அந்த உருவாக்கி வந்துட்டு அது மூலியமா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு கேரட் இதுல டோன்ட் கேர் டேக் ஈஸி இந்த மாதிரி மேனர்ல வந்து நம்ம கொண்டு போனோம்னாக்கா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா இருந்தது. இந்த செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா எந்த ஈவெண்ட் நடந்தாலும் எனக்கு கூப்பிட்டாங்க, ரொம்ப வருவேன், என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன் நானு. ரொம்ப தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Hi, good evening friends. சத்தமா பேசுவோம். ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ஃபரான். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இங்க வந்து இப்போ நான் இங்க இதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு எம்சி ட்ரைனிங், எம்சி 9 அப்படின்னா என்னன்னு கத்துக்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன். நான் எதிர்பார்த்தது வந்த இடம் நான் சரியான இடத்துல தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தது நான் கத்துக்க முடியும் ஒரு நம்பிக்கை இருக்கு, அது தகுந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. நான் சரியான ஆளுட தான் வந்திருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வேகன், அவன் தான் என்ன இங்க கூப்பிட்டு வந்தான். இங்க வந்து எம்சி 9 அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தேன். எம்சில எவ்வளவோ இருக்குன்னு இங்க வந்துதான் எனக்கு தெரியுது. இங்க வந்தா கண்டிப்பா ஒரு நல்ல பிளேஸ், நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இப்போதைக்கு நிறைய வந்திருக்கு. அதுக்கான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா பண்ணணும். ட்ரைனிங் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், கத்துக்கிறது யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க, எல்லாமே கத்துக் கொடுப்பாங்க. அது என்ன கத்துக்கிறோன்றதுதான் நமக்கு முக்கியம். இவங்க நல்லதா கத்துக் கொடுக்குறாங்க, அதை நான் ஒரு முழு நம்பிக்கையோட நான் இவங்க ஃபாலோ பண்ணுவேன். கத்துக் கொடுக்குறத கத்துக் கொடுத்து என்னை இவங்க ஒரு நல்ல பிளேஸ்க்கு இவங்க கொண்டு போவாங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. Hello, this is Ramya here. And first I came to see what I was doing. I was able to get to know what I was doing. And I was able to get a fear. I was able to get a little bit. So, I was able to get a number. Thank you. Thank you. Next one. Mohan Raj. எனக்கு உருவாக்கி தந்த நந்தினி அக்காக்கும் தமிழண்ணாக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மேடைகள்ல என்னை ஏற்றி அழகு பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அந்த ஆசனம் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி என்னை தகுதிப்படுத்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நிறைய வாய்ப்புகளையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழண்ணாக்கிட்ட ப்ளீஸ் எல்லாருமே தமிழண்ணாக்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த இன்னைக்கு நான் சொன்னோம் அப்படின்னா அமைதியா இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்படி சொல்றது எனக்கு தெரியல, வாழ்வியல் தமிழ்ல சொல்றதுன்னு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்வியல் சார்ந்து நிறைய விஷயங்கள், எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம எஃபர்ட் கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஈவெண்ட்ஸ்ல தாண்டி நான் கத்துக்கிற நிறைய விஷயங்களை பிடிக்கும். அதே மாதிரி அக்கா கிட்ட நான் கத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு கட்ஸ், அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க கூட நான் ஒரு 5 hours இருக்கிற ஒரு ஈவெண்ட் பண்ணேன். அதுல 3 மணி நேரம் நான் அப்படியே என்னால முடிஞ்ச வரையும் போனேன். அதுக்கு மேல என்னால அப்படியே ட்ரைன் ஆயிடு அப்படி என்ன சொல்றது, அப்படியே அந்த எனர்ஜி லெவல் கம்மி ஆயிடுச்சு. ஆனா அவங்க அதை கூட என்ன சொல்றது, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவாக்கல, பண்ணிட்டே இருந்தாங்க. நான் போயிட்டு சாப்பிட்டு வந்தேன், இது பண்ண என்னால எதுவுமே முடியல. ஆனா அவங்க அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்தது. நந்தினி அக்கா கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி எப்படியாச்சும் எடுத்துக்கணும்,
அதே மாதிரி தமிழ்நாட்டு இருக்கிற மார்க்கெட்டிங் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பர்மிஷனோட அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா எனக்கும் ரெடியா, நாங்க கொடுத்துட்டு தானே இருக்கோம், கொடுக்க ரெடியா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க கிட்ட நான் ரொம்ப ரொம்ப கத்துக்கணும்னு நினைக்கிறேன். கத்துப்பேன், நிச்சயமா ஜெயிப்பா அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. என்ன சொல்றது, சென்னை ஈவென்ட் என்டர்டைனர்ஸ்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத இந்த டைம்ல நான் சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி மோகன்தாஸ். சோ ஹாய், எல்லாருக்குமே நான் டான்ஸ் ரூபான்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். சோ நான் வந்து செகண்ட் டைமா நான் வரேன். செகண்ட் டைமா நான் வரும்போது சேம் அதே திங் தான், ஒரு விஷயம் வந்து ஒரு வாட்டி படிக்கிற பத்து வாட்டி படிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னாங்க. இந்த சென்ஸ் அந்த பத்து வாட்டி படிக்கும் போது அந்த பதிவு பண்றது வந்து என்ன சொல்றது, நல்லா மெமரைஸ் ஆயிருக்கு. சோ அந்த மாதிரிதான். சோ ஒரு இண்டக்ஷன் கிளாஸ்க்கு ரெண்டு மூணு வாட்டி நிறைய வாட்டி வரும்போது என்னன்னா ஒரே விஷயத்தான் நம்ம கத்துக்க போறோம், ஆனா அந்த அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து நிறையவே மனசுல பதியும். சோ அடுத்த டைம் ஒவ்வொரு விஷயமும் நான் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து நான் இப்ப வந்து கத்துருக்கேன். இந்த சென்ஸ் சின்ன சின்ன விஷயத்த வந்து நான் விட்டு இருப்பேன். சோ அது எப்படி அண்ணா வந்து லைவ் பத்தி சொன்னாரு, லைவ் பத்தி பேசும்போது இப்ப ஒரு கொஞ்ச நாளா வந்து நான் தொடர்ந்து பண்றது இல்ல, அண்ட் இவெண்ட்டுக்கு போனாலும் அதை நான் பண்றது இல்லை. பட் ஒன்ஸ் அவர் ஸ்டார்டிங் சொல்லும் போது எந்த இவெண்ட்டுக்கு போனாலும் பண்ணுறேன், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நான் அந்த லைவ் பண்ணேன். ஈவன் ஆட்டோல போறேன், அந்த கிராஸ் பண்ணும் போது ஏதாவது ஒரு விஷயம் நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த அந்த விஷயத்த நான் லைவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். பட் இப்ப கொஞ்ச நாள் அது நான் பண்றது இல்ல. அவர் பேசும் போதே எனக்கு தோணுச்சு, அவர் என்ன சொன்னாருன்னா நான் லைவ் பண்ண ஆரம்பிச்சேன் எங்க ஃப்ரெண்டா சொல்லி, அதுக்கப்புறம் நந்தினியா பண்ணாங்க, அப்புறம் ரூமா பண்ணா அப்படின்னு. பட் இப்ப அந்த ஒரு விஷயத்த நான் வந்து முழுசா நான் பண்றது இல்லை அப்படின்றத நான் ஓப்பனாவே நான் சொல்றேன். தட்ஸ் மை மிஸ்டேக். சோ இதுக்கப்புறமும் அதுதான் பாயிண்ட், எத்தனை விஷயம் எடுத்துக்கணும் இருக்கு அப்படின்றாங்கல்ல, இன்னைக்கு அவர் பேசும்போது மெயின் திங் அந்த லைவ் லைவ் ஒரு விஷயம் வந்து இனிமே தொடர்ந்து நாளையில இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்லீஸ்ட் நானே வந்து ஒன் ஹவர் டாபிக் எடுத்து வந்து நான் படிக்கணும்னு ஐ மீன் லைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கத்துட்ட இந்த ஒரு விஷயம் வந்து மிக ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி வரப்போற இண்டக்ஷன் கிளாஸாகட்டும் எத்தனை கிளாஸா இருந்தாலும் நான் அட்டன் பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அண்ட் எப்பவுமே சொல்றதுதான் என்னோட குரு தமிழர் நான், என் லைஃப் வந்து என்னோட கோல் டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் வாட் எவர் இட் இஸ் எனக்கு இல்லாம இருந்த ஒரு விஷயத்த எனக்கு கொண்டு வந்து எனக்கு திருப்பி சே ஐ மீன் என் கைக்கு வந்த ஒரு என்ன சொல்றது ரீசன் வந்து தமிழனா மட்டும்தான். ஸோ அது எந்த நாளையுமே வந்து நான் வந்து இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் தமிழன்னா. அண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து இன்னும் பெருமை படுற மாதிரி நான் கண்டிப்பா செய்வேன். அண்ட் அடுத்தது நந்தினி அக்காவுக்கு சேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூணு சென்னை வந்து எம்சிஸ் அண்ட் என்டர்டைனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எனக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமும் எத்தனை பிராண்ட்ஸ் கிரியேட் ஆகுதோ அத்தனைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். சத்தமா பேசணும், பேசுவாங்க எல்லாமே மைக் சும்மா தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் மைக் கையில கொடுத்துருக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு முகமது ரெஹான். ஆக்சுவலா வந்து நான் இங்க வந்து செகண்ட் டைம் அட்டன் பண்றேன். நான் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒரு எம்சி கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ஆக்சுவலா ஒரு ப்ரொமோட்டர். அது தாண்டி இப்போ ஒரு எம்சியோ ஆகணும் அப்படின்னு ஒரு 100% 2% நான் இப்போ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். கத்துக்கிட வேண்டிய நிறைய இருக்குது, நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மோன நான் சொன்ன மாதிரி இப்ப நன்றியை கேட்டு அந்த அக்கா ஒரு ஸ்பிரிட் எப்படியாவது திருட்டணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஏன்னா வந்து அவங்க எப்படிதான் இப்படி ஒர்க் பண்றாங்களோ, இப்படிதான் ஒரு பேஷனா இருந்தாலும் இவ்வளவு ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எனக்குள்ள தோன்ற அளவுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் தமிழ்நாட்டு கத்துக்கிட்டது மார்க்கெட்டிங், அதையும் தாண்டின சில விஷயங்கள் தமிழ்நாடு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எப்படின்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல, பட் வந்து தமிழ்நாட்டை நான் நிறைய பார்த்து இன்ஸ்பைர் ஆனேன். தமிழ்நாடு வந்து ஓகே இப்படி டீச் பண்றாங்க, அது அதே மாதிரி அவரோட ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நார்மலா வந்து இந்த மாதிரி எம்சி ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறவங்க வந்து மேக்ஸிமம் சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஆனா தமிழ்நாடு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவு நான் சார்ஜ் அப்படிங்கிறது நீ வந்தா போதும் தான், நீ வா மற்றதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்கறது எல்லாமே ஒரு குரூப் தான், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம், செகண்ட் டே மீட் பண்ணோம், தேர்ட் டே வந்து இண்டக்ஷன் நடக்குது வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, வர வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இவங்க வந்து நம்மள விரட்டி விரட்டி வர வரைக்கும் நம்ம இங்க வந்து போகக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவ்வளவு விஷயங்கள் இங்க கத்துக்கலாம், அது இல்லாம என்னோட பர்சனல் லைஃப்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவங்களால நெகட்டிவிட்டிஸ் நெகட்டிவ் வைப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவாரு, உங்களால முடிஞ்சாலும் நெகட்டிவ் வைப்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் வந்து இவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதுக்கப்புறம் நிறைய நான் வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைஃப்ல எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் வந்து எம்சியில சொல்றதை நான் லைஃப்ல எடுத்து பார்ப்பேன்.
இது வந்து நம்ம இதுல அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் சொல்றது எல்லாவோட எல்லா கேட்டகரியிலயும் கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. நார்மலா அவர் வந்து இப்ப லைவ் பண்றாரு அப்படின்னா வந்து எம்சி பத்துல மட்டும் லைவ் மட்டும் இருக்காது, அதுல வந்து சில சோசியல் அவேர்னஸ் லைவா இருக்கலாம், சில யூஸ்ஃபுல் லைவ்ஸ் நிறைய இருக்கு. ஆனா வந்து தமிழா பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நந்தினிகா பேஜும் நந்தினிகா வந்து இப்ப எங்க இருக்காங்க அப்படிங்க நான் அந்த அக்கா தான் நினைக்கிற போல அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா நைட்டு பார்த்தா சென்னையில் இருக்காங்க, அடுத்த மார்னிங் போஸ்ட் பார்த்தா ஏற்காடுல இருக்கான்னு சொல்லி போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க. எப்படி அப்படிலாம் போறீங்க சார், ஏழகிரி எப்படி அப்படிலாம் போறீங்க? அதான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இருக்குது, அது எப்படியோ நான் திருடுவோம், அது பெரிய கியூரியாசிட்டி எனக்கு, இதை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னும் போக வேண்டிய படிகள் நிறைய இருக்கு, அவங்க கூட சேர்ந்து போகணும் அப்படின்னு ஒரு ஆசை கிடைக்குது. தட்ஸ் ஆல், தேங்க் யூ. நான் இது வரைக்கும் அவங்கள பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றதுக்கு இல்ல. வேற நான் இந்த நான் எப்படி இந்த எம்சி கேரியர்ல வந்தேன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் அதோட முடிச்சுக்கிறேன். லாஸ்ட் செப்டம்பர் நான் ஜஸ்ட் ஒரு சும்மா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன், சென்னை ஈவென்ட் சென்னை அப்படின்னு மட்டும் தான் டைப் பண்ணி, சென்னை ஈவெண்ட்ஸ் அப்படின்றத டைப் பண்ணி சென்னை ஈவெண்ட்ஸ் அப்படின்றத டைப் பண்ணி பார்த்துருந்தேன். அதுல வந்து அவங்களோட நந்தினி எம்சி அப்படின்ற அவங்களோட பிளாக் வந்து நான் பிளாக் ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் ஒரு நம்பர் எடுத்துட்டு அந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி அப்படிதான் வச்சிருந்தேன். ஒரு 1 month கிட்ட அப்படியே இருந்தது. ராமகிருஷ்ணா மத்தில வேலை செஞ்சுருந்தேன், அங்க வந்து நான் சீக்கிரமா போயிட்டேன் ஜாப்க்கு. ஜாப் சீக்கிரமா போயிட்டனால கேட்டுக்கு வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு சரி இன்னைக்கு காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு கால் பண்ணும்போது அண்ணா தமிழரசன் அண்ணா கால் எடுத்து நான் உனக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்றப்பா அதை நீ ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு ஒரு வீடியோ மாதிரி சென்ட் பண்ண அப்படின்னா நானும் அதே மாதிரி இப்போ முன்னாடி பேசிட்டு அதே மாதிரி ஒரு லேப்டாப் எடுத்து வீடியோ ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணி ஒரு 1 week அப்புறமா அருவி மூவி அந்த டைம்ல அந்த சண்டே ஒரு சண்டே இருக்கும் மூவி ரிலீஸ் ஆன அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த சண்டே வந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு நீ வரியா அப்படிங்கன்னா ஓகே வரேன். நான் குயின்ஸ்லாண்டுக்கு வந்து ஒரு டாக்டர் மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ண ஈவெண்ட்டே அதுதான். அந்த ஈவெண்ட்ல நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழரசன் நான் பேஜ் எஃபி பேஜ்ல நான் ஒரு லைவ் பண்ணேன், அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்னதா ஒரு ஸ்பீக்கர் சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்க என்ன ஃபுல்லா அப்சர்வேஷன் பண்ணேன் என்னென்னா நடக்குது எப்படி ஒரு ஹோஸ்ட் பண்ணோம் ஒரு ஒரு டாக்டர்ஸ் மீட்டா அது டாக்டர்ஸ் மீட்னு எப்படி ஒரு ஒரு அவங்க யார் யாரெல்லாம் டேம் பாட்டு போறாங்க டிபேட் மாதிரி அடுத்து இவங்க வராங்க அப்படின்ற மாதிரிலாம் எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா நம்ம ஆன் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த எம்சிக்கும் பேக்ரவுண்ட் விஜேவா இருக்கவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அது அது சொல்றேன் நிறைய நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது இங்க எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் நான் டைம் நிறைய பார்த்தது இனி இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் வரேன் சிஇ ஆஃபீஸ்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்க வந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா ப்ரொஃபைல் ஆல்ரெடி கிளியர் கிரியேட் பண்ணிருக்கேன் காரணம் பட் அது இன்னும் கொஞ்சம் எப்படி மாத்துறது அப்படின்றத இங்க கத்துக்கிட்டேன். அப்புறம் ஆன்லைன்ல எப்படி ப்ரொமோட் பண்றது அப்படின்றத இன்னும் நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அப்புறம் நிறைய ஆனா சொல்லியிருந்தாங்க நமக்கு நெகட்டிவ் வைப்ஸ் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு. ஒரு சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்னென்ன சொல்லியிருப்பேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கூட கேட்பாங்க இன்னைக்கு நேற்று காலில் கூட ஒருத்தர் கேட்டார் ஏன்னா எப்பவுமே எப்பில போஸ்ட் போட்டுனே இருந்தேன் பாக்குறீங்களா நல்லா இருக்குல்ல அப்படியே பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். நல்லா இருந்தா நீங்க பேசியிருக்க மாட்டீங்க, நல்லா இருக்குதோ நல்ல நாளையோ அதனால நீங்க அந்த பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே நைஸா வெளியே வந்துருவேன். ஸோ நான் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க அவங்க நெகட்டிவா சொன்னாலும் பாசிட்டிவா சொன்னாலும் நான் போட்டதை விட்டேன்னா அதுக்கப்புறம் லைஃப் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு மீடியா பர்சனுக்கு ஏதோ ஒரு இதுல போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும், போட்டோ அப்லோட் ஆகிட்டே இருக்கணும், அப்போதான் அவன் இருக்கான்றது தெரியும். இல்லைன்னா அவன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா சூர்யா சாரை பத்தி சொல்லலாம். சூர்யா ஃபர்ஸ்ட் இப்போதான் அவர் இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாள் இருந்திருக்காரு, ஆனா மொத்தமா பண்ணிக்கிறது 28 ஃபிலிம் தான். என்ன ரீசனா நடுவில் அவர் அப்படியே டிராப் பண்ணார் அந்த ரீசன் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒரு நம்ம அடுத்தடுத்து ஒரு போட்டோ அப்லோட் பண்றோமா இப்ப நீ ஈவெண்ட்ஸ் பண்றோம்னா அந்த ஈவெண்ட்ஸ் போட்டோவா அப்படியே உடனே அப்லோட் பண்ணும். ஏன்னா அப்பதான் இன்னைக்கு நான் இதை பண்ணிருக்கேன் அப்படின்றது. அப்போ நிறைய பேர் இருக்குச்சா பாடு நாளைக்கு நான் பண்றேன் நாளைக்கு போடுற போட்டோ உடனே அப்லோட் பண்ணிடணும் பண்றது. ஸோ அதெல்லாம் ப்ரொமோட்டிங் ப்ரொமோட்டிங் லெவல் எப்படின்றத நான் கத்துக்கிட்டேன்.
Thank you. Let's see, Pat. Good night. Okay. So, hi. Nandhini, Aravindan here once again from Chennai Event MC Entertainers and Professionals. Okay, இன்னைக்கு வந்து வெல் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க கவுண்ட் வந்து ஃபோர் தென் இயர்ஸ் 11 இருக்கும் ஸோ இன்னையோட இன்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலி என்கிட்ட கேட்டிருந்தாங்க விஜே அண்ட் ஆங்கரிங் எம்சிங் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர்ஸ்க்கு தான் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் எங்களோட ப்ரீவியஸ் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கான ஃபோக்கஸ் கிடையாது இன்னைக்கு இருக்காது ஸோ அது பண்ணா என்ன என்னென்ன விஷயங்கள் வரும் அண்ட் அது பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அண்ட் அதை நீங்க எப்படி பண்ண போறீங்க அண்ட் உங்களுக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுக்கான அந்த டெடிக்கேஷன் பேஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா இது மாதிரி இந்த கமிட்மெண்ட் வந்து நம்ம கேட்கறது அண்ட் அதை வந்து அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செஷன் தான் இது வேற இன்னைக்கு நாங்க வந்து எல்லாமே நாங்க சொல்ல வேண்டியதை நாங்க சொல்ல நினைச்சதை எல்லாமே நாங்க சொல்லிட்டோம் அண்ட் அவங்களுக்கு என்ன வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் கேட்கணும் வேற அதை சொல்லியிருப்பாங்க இப்போ பட் இருந்தாலும் அதை வந்து லைவ்ல வந்து ஃபுல்லா தெரிவிக்க முடியாது பிகாஸ் அவங்களால வந்து எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணி அதை கொண்டு வந்து லைவ்ல வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியாது பிகாஸ் லைவ் வந்துங்கிறது நாங்க குயிக்கா நாங்க டிசைட் பண்ணது ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே மைண்ட்ல இருக்கு அப்படின்னு நாங்க எழுதிப்பாங்க அப்படின்னாலும் வீட்டுல போயிட்டு தே வில் யூனோ சிட் அண்ட் யூ இவாலுவேட் இன்ட்ரோஸ்பெக்ட் அண்ட் தென் தே கேன் யூனோ கம் ஃபார்வர்ட் அதனால அந்த டைம் நாங்க கொடுப்போம் அந்த அசிமுலேட்டிங் டைம் வந்து நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் கண்டிப்பா ஸோ தே கேன் கெட் பேக் டு அஸ் Whenever, you know, they find that, you know, this is the thing that I have to learn from CEE and I want to get from CEE, from events. And the money over the introspection, kapra, avul vandhu oru vision theri varum. Adha enga kitta vandhu avanga solla. So this is what we wanted to convey them. So in the live mooliyama adha na convey panikira. Adhe samayam avulku na convey panniyaachu. But idhala avulkana vandhu oru reiteration kuda nam solla. Thank you. Yes, before I went up the live, ellathume nariya perukku questions edukkaga in induction program. Abindhu rendavathu யாரும் பண்ணா நீ ஏன் பண்ணணும் அப்படின்றது மூணாவது எம்சிஎம்சின்றது அவங்கவுங்க தானா உருவாக்கிட்டு வரணும் அதுக்கு ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்கலாமா அப்படின்றது இந்த கேள்விக்கு பல பேரோட மைண்ட்ல இருக்கும் இது பாசிட்டிவா இருப்பா சில பேர் நெகட்டிவா இருப்பா சில பேர் வந்து கேட்கறமே எடுத்தா கேட்கலாம் சில பேர் உண்மையாவே தெரியாம பதில் தெரிஞ்சு கேட்கலாம் ஸோ நான் முதல்ல சொன்ன கேட்டகரி இது வந்து நெகட்டிவா கேட்கறவங்களுக்கு நான் பதிலே கொடுக்க போட்டுக்கிறது ஐ ஜஸ்ட் இக்னோர் திஸ் பர்சன்ஸ் உண்மையாவே கியூரியஸா கேட்கறவங்க எதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ன்றதும் எதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறீங்க ட்ரைனிங்ன்றது எம்சிங்ன்றது உள்ள இருந்து வர வேண்டியது அதையா நீங்க பண்றீங்க மத்தவங்க பண்ணாத நீங்க ஏன் பண்றீங்க இதுக்கான என்னுடைய பதில் எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய பேர் எங்களை ஆன்லைன்ல அப்ரோச் பண்றாங்க உங்களை பார்க்கணும் உங்களை மீட் பண்ணணும் உங்களோட ஈவெண்ட்ஸ் நிறைய பாக்குறவங்க கூட அசோசியேட் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க ஸோ எங்களால ஒருத்தர் கூட பர்சனலா டைம் ஒதுக்க முடியல ஏன்னா எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நீங்க எங்களோட போஸ்ட் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட் ரெண்டு ஈவெண்ட் இருக்கும் கிளைண்ட் மீட்டிங் இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணணும் போது எங்களுக்கு அந்த நெட்ஒர்க்கிங்கான டைம் குறைஞ்சிருச்சு இதை தாண்டி எங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து எங்க மேட்டாக ட்ரைனிங் அட்டன் பண்ணதாக இருக்கட்டும் நாங்கள் ஆன்லைன்ல கத்துக்கிறதா இருக்கட்டும் ஸோ லைஃப் இப்படி பிஸியா போயிட்டு இருக்கு பட் எப்பவுமே இப்படி பிஸியா போகமான கிடையாது எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து லைஃப் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா போகும் ஸோ இப்போ மார்னிங் டு நைட் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுறோம் நாளைக்கு எங்க ட்ரைனிஸ் வந்து எங்க லெவலுக்கு அவங்க வருவாங்க எங்க லெவல் ஈவெண்ட்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ஈவெண்ட் பண்ணுவோம் இது மாதிரி தான் லைஃப் கோஸ் அது கொஞ்சம் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும் ஒரு 2 இயர்ஸ் இருக்கலாம் 5 இயர்ஸ் இருக்கலாம் சில பிசினஸ் 10 இயர்ஸ் இருக்கலாம் ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஒர்க்கிங் வித் அ டார்கெட் ஆஃப் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு இது மாதிரி வந்து கொஞ்சம் இன்னொரு சிஸ்டம் ரெடி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம் அது ஃபர்ஸ்ட் திங் ஸோ அந்த வகையில் பிஸியாக வர இந்த லைஃப் வந்து நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு போது அட் த சேம் டைம் எங்களை தேடி வரும்போது நாங்கள் மிஸ் பண்ண விரும்பல ஏன்னா அதில் நிறைய முத்துக்கள் கிடைக்கலாம் அப்படின்னும் போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைப்போம் எல்லாருமே இங்கே வரப்போ நாங்கள் எங்களை பற்றி பேசுவோம் 50% ஆஃப் த டைம் எங்களுடைய எம்சி ஜர்னி நாங்கள் வந்து ஜாப்ல இருந்து எப்படி எம்சியாக மாறணும் எப்படி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்குள்ள வந்தோம் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றோம் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நாங்க ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி வந்திருக்கவங்க அவங்கள பத்தி ஷேர் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆசையோட இருக்காங்க என்ன எதிர்பார்க்கறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நாங்க எல்லாருமே ஒன்னா பார்த்து நீங்க பேசும்போது தென் வி அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்டா எங்களால என்ன கொடுக்க முடியும் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எங்களுக்குள்ள பிக்கின் ஆவாங்களா எங்களால அவங்களுக்கு கொடுக்க முடியுமான்றது எங்களுக்கு தெரியும் ஸோ சம்டைம்ஸ் திஸ் மேபி ஃபர்ஸ்ட் மீட் சம்டைம்ஸ் திஸ் மேபி லாஸ்ட் மீட் சில பேர் வந்து ஓகே நம்ம தேடி வந்த இடம் இது கிடையாதுன்றா இது தப்பே கிடையாது ஏன்னா எல்லாருமே எல்லா இடமும் கரெக்டா செட் ஆகுன்றது கிடையாது ஸோ அது மாதிரி இருக்கும்போது மேபி இது லாஸ்ட் மீட் அவங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மீட் ஆகும் இது ஆரம்பிச்சு வந்து தொடர்ந்து வருவோம் ஸோ தட் வாஸ் த ரீசன் திஸ் இனிஷியேட்டிவ் ஹஸ் பீன் கிரியேட்டட் செகண்ட் மற்றவங்க பண்ணாத விஷயம் நீங்க ஏன் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க பண்ணிருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல இதை பத்தி நான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணல பட் நிறைய பேர் எம்சி ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாங்க
எந்த அளவுக்கு எஃபர்ட்டிவா பண்ணலாம் தெரியாது. இன்ஃபேக்ட் நானே எம்சி ட்ரைனிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணதான் மோனிஷா என்னுடைய குருன்னு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். பட் மோனிஷா கூட இப்ப அவ்வளவு பண்றது கிடையாது, அவங்க வந்து எம்சிங்ல பிஸியா இருக்காங்க. இதை தாண்டி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எம்சி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் கமெண்ட் ஆன் எனி ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ். ஆனா நான் பார்த்ததுக்கு வெளியே வந்து எம்சிங்ல வந்து ப்ராப்பரா ட்ரெயின் ஆகி வரது கிடையாது, பிராக்டிக்கல் ட்ரைனிங் கூட வரது கிடையாது. அதனால வாட் ஐ தாட் சாரி, நம்ம இதை டிலே பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்சது ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனா, இவெண்ட் இண்டஸ்ட்ரியல ரெஸ்பான்சிபிள் பர்சனா, வாட் ஐ ஹவ் லேர்ன் ஐ ஷுட் கிவ் பேக். நான் எந்த அளவுக்கு இவெண்ட் இண்டஸ்ட்ரியல வளர்ந்துருக்கேன்னு தெரியாது, பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ரீசெண்டா கூட என்ன ஒரு எம்சி கேட்டாங்க, நீ உங்களுடைய குரோத் இல்லை நீங்க எப்படி எம்சி ட்ரைனிங் எடுக்கலாம், நீங்க எம்சி ட்ரைனிங் இருந்தா நீங்க ஒரு லெவல் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பதில் மற்றவங்களுக்கான பதில், நாங்க இன்னைக்கு என்ன லெவல்ல இருக்கோமோ அதுக்கு கீழே இருக்கோமோ நாங்க ட்ரைனிங் பண்றோம். அதே மாதிரி நாங்க அடுத்த லெவல் போட்டு நாங்க இன்னொரு வருஷம் நாங்க ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம். ஸோ எனி டைம் வி ஆர் ஆல்சோ லேர்னிங். அட் த சேம் டைம் நான் பெரிய லெவல் வந்துட்டு டாப்ல ஒன்ல வந்துட்டு அப்புறம் தான் ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னா வந்து காத்துட்டு இருக்க முடியாது மற்றவங்களால. அது வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனை பெயர் இருக்கு. பட் ஆனா நம்பர் ஒன்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா காலங்கள் மாறும், அதே மாதிரி ஸ்டார்ஸும் மாறுவாங்க, அதே மாதிரிதான் எந்த ஃபீல்டா இருந்தாலும். சோ அப்படி இருக்கும் போது யாராலையும் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு அப்படிங்கறத சொல்ல முடியாது. சோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம என்னைக்குமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. சோ நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே நாங்க வந்து இதை ஆரம்பிச்சோம். அண்ட் இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட சந்ததியினரும் பண்ணுவாங்க. அதனால வந்து நாங்க வந்து மேல வந்துட்டு நீங்க வந்து பெரிய இவெண்ட், நான் என்னோட பல லைவ்ல சொல்லிட்டு என்னோட ஆசைகள் வந்து சிட்டிலேயே பெரிய இவெண்ட் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை எல்லாம் கிடையாது. பேஷனட்டா இந்த ஃபியூச்சர்ல வந்திருக்கோம், எங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கோம், ஆர்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், வர கிளைண்ட்ஸ் சந்தோஷப்படுத்துறோம். இவெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்றோம். அந்த வகையில நாங்க பெரிய லெவல் ரீச் மட்டும் தான் ட்ரைனிங் எடுக்கணும்னா கண்டிப்பா காத்துட்டு கூட. ஸோ எங்களால முடிஞ்ச லெவலுக்கு நாங்க யாருக்கும் ஓவர் கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. நீங்க வாங்க நீங்க வந்து 20,000 ருபீஸ் எம்சி ஆகலாம், நீங்க வந்து இவ்வளவு சார்ஜ் பண்ண முடியாது சொல்றாரு. எங்களுக்கு என்ன தெரியுமோ, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ, இந்த 6-7 இயர்ஸ்ல என்ன கத்துக்கிட்டுமோ அதை ஷேர் பண்ணும். ஸோ ஓப்பனா எங்களுக்கு என்ன தெரியும், எங்களோட டொமைன் எது கிடையாது அப்படின்னு கிளியரா சொல்லிடும். ஸோ அந்த வகையில நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், போல்டா சொல்லுவேன், நாங்க வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு தகுதியானவங்கன்றது ஆணித்தரமான சொல். பல நேரத்தில் பல பேர் கேட்பாங்க எம்சிங்கிறது வந்து தானா வந்து வரணும், அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி இது வந்து எம்சிங் இல்ல, பிஜேலயும் இருக்கு, ஆக்டிங்லயும் இருக்கு, நிறைய வீட்டுல வந்து மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கலாம். ஆனா என்னுடைய பதில் என்னன்னா, எல்லாருமே இம்பார்ட் டேலண்ட் ஒன்று இருக்கும், ஆனா அதையும் தாண்டி அந்த இம்பார்ட் டேலண்ட்டு சில நேரத்தில் மார்க்கெட்டிங் ஸ்கில் தேவை, சில நேரத்தில் வந்து அதை கரெக்டா டிஃபைன் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு அந்த டேலண்ட் இல்லை இல்லை இருக்கு, அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணல, அதை எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் டோட்டலி என்னோட பேக்கு என்னோட ஃபேமிலி யாருமே மீடியா சைடு இருந்தது கிடையாது, டோட்டலாக வேற ஒரு பேக்ரவுண்ட் வந்து அந்த வந்தேன்னா இன்னைக்கு மீடியா நான் டேரக்டாக சொல்கிறேன். பட் ஐ மீன் ஈவெண்ட் மீடியா சைடு இருந்துட்டு வந்துட்டு லைட்டாக இருந்துட்டு இருக்கேன். பட் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் நான் வந்திருக்கேன் அப்படின்னா சம்வேர் ஐ கோட் சப்போர்ட் ஃப்ரம் மோனிஷா, இது என்னன்றதை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் மகாராஜா இன்னும் உள்ள இங்க வந்து எனக்கு பிசினஸ் கோச்சிங் நான் பிசினஸ் எனக்கு புரிய வச்சேன். ஸோ இது மாதிரி ட்ரைனிங் தான் ஒரு பேக்ரவுண்ட் எல்லாமே என்ன வர வச்சேன். நந்தினி கேஸ் எடுத்துல அவங்களுக்கு எல்லா டேலண்ட்மே இருந்தது, இன்போர் டேலண்ட்டும் இருந்தது, அவங்களுக்குள்ள வந்து எல்லாமே கத்துட்டுதாங்க டான்ஸ் சிங்கிங் எல்லாமே. அதையும் தாண்டி கமர்ஷியலி ஷி வாஸ் நாட் டூயிங் எனிதிங், ஹெச்சியில் வந்து ஹெச்சியில் உள்ள இவெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வெளியே வரதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த கமர்ஷியல் இவெண்ட்ஸ் பண்ணி. ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு ட்ரைனரோ ஒரு மென்டாரோ கண்டிப்பா தேவைப்படுறாங்க. இது எல்லாமே வளர முடியுமானா பண்ணலாம், ஆனால் பெரிய லெவல் மாடரேட் லைஃப்ல இது ஓகே. பெரிய லெவலில் நீங்க வளர்ச்சி எதிர்பார்க்கீங்க, உங்க குடும்பத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும், எனக்கு கோடிக்கணக்கா சம்பாதிக்கணும், என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்க அப்பா அம்மா வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும், இதெல்லாம் பெரிய பெரிய கனவுகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சாதாரண வாழ்க்கையில வந்து அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா தெரியாது. இல்லை எனக்கு எது பத்தியுமே பிரச்சனை கிடையாது, லைஃப் வந்து பிறந்த வாழ்ந்தோம் போனோம் சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்கன்னா இது மாதிரி பெரிய லெவல் ட்ரைனிங் அட்டன் பண்ண அவசியமே கிடையாதுன்னு சொல்லலாம், அது கூட தேவைப்படலாம், பட் நாட் தட் மேண்டேட்ரி. ஆனா லைஃப்ல பெரிய பெரிய கோல்கள் வச்சிருக்கீங்க, இன்னைக்கு மாறிட்டு இருக்க அரசியலாக இருக்கட்டும் இல்லை எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அன்சர்டனாக்கு மாறிக்கும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தை தாண்டி நியாயமான வழியில் மேலே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ட்ரைனிங் உங்களுக்கான அந்த ஃபைன் ட்யூனிங்லாம் தேவை. அதுவும் மற்றவங்க யாரும் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கல, அந்த ஆயுதம் சொல்றதோட நான் உடனே கேட்டேன் ஒரு நல்ல டூல் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நான் என் கையில் எடுக்கிறேன், அதுக்கு நான் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்துட்டு போகிறேன். ஸோ அந்த வகையில் தான் அது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் சொல்லித்தரோம், இது யாருக்கும் காம்படிஷன் கிடையாது, யாரையும் வந்து கம்மியாக்குறது கிடையாது, நல்ல விஷயம். நான் எப்பவுமே சொல்றது எல்லாருமே ஒன்னா வாங்க கை கொடுத்து ஒன்னா வளரலாம், மார்க்கெட் இஸ் வெரி ஹியூஜ், எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு ஒரு பர்சன் நான் இந்த நேரத்தில் அவரோட நேம் கூட ஞாபகப்படுத்தணும், ராம்னு நினைக்கிறேன், சாரி மாதிரி ரொம்ப வருஷம் சைக்காலஜி ஃப்ரெண்ட். பிசினஸ் இருந்தா கடல்ல மீன் பிடிக்கிற மாதிரி, அங்கே வந்து கட்டுமரத்தில் இருக்கவனுக்கும் மீன் கிடைக்கும், கப்பலில் போறவங்களுக்கும் மீன் கிடைக்கும், வலை போறவங்களுக்கும் மீன் கிடைக்கும், பட் நீங்க என்ன கூட கையில் எடுத்துட்டு போறீங்க. அதனால வந்து எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி பிசினஸ் வந்து அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் கடல், நீங்க எந்த டூல் எடுத்துட்டு போறீங்க, உங்க கையில வெறும் ஃபிஷிங் ராட் இருக்கா, நீங்க ஒரு மீனோட வர போறீங்க, நீங்க வர போறீங்களா நிறைய வர போறீங்க,
லான்சருக்கா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படாம இருப்பீங்க. சோ எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்க, எந்த டூல கையில் எடுக்கிறீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்காக கண்டிப்பா ட்ரைனிங் உதவும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில ஸ்பார்க் உருவாக்கி கொடுப்பாங்க, அதை நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி பெரிய லெவல் எடுத்துருப்போம். இதுதான் சோ நாளைக்கு யாரும் ட்ரைனிங்காக எங்களையோ இல்ல வேற யாரையோ அப்ரோச் பண்ணினாலும் சரி, ஏன்னா பல இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆர்ஜே கிளா கிளாஸ் நான் 10,000 ரூபாய் கட்டினேன் எதுவுமே கத்துக்கலன்னா சொல்லுவாங்க. அதுக்கு நான் வந்து எப்பவுமே வந்து நான் சில இடத்துல உண்மையாக இருக்கு நிறைய சொல்லி தராத இடம் இருக்கு, பட் பல இடத்துல நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களோட எதிர்பார்ப்பு வேற, இவங்க போனவுடனே இவங்க வந்து ஆர்ஜே வாங்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆர்ஜே ட்ரைனிங்ஸ் போற எல்லாருமே வந்து ஆர்ஜே வாங்க முடியாது ப்ராக்டிகலா தெரிஞ்சுக்கணும். எத்தனை அக்கௌண்ட் ஸ்டேஷன்ல இருக்கு, எவ்வளவு வேகன்ஸ் இருக்குறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது எப்படிலாம் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கலாம், நாங்க சொல்லி தரதும் அதுதான். நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகாதீங்க, எப்படி உருவாக்குறது அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் எங்களோட ட்ரைனிங்ல நாங்க சொல்லுவோம். பல இடத்துல எம்சி தேவையில்லைன்னு சொல்லி கிளைண்ட் சொல்லுவாங்க, பட் எம்சி இருந்தா அங்க எந்த அளவுக்கு அடுத்த லெவல் போகும். அதுக்காக வந்து அங்க ஒரு டிமாண்ட் வந்து அன்நெசசரி டிமாண்ட் நாங்க கிரியேட் பண்றது கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்சி இல்லாம அந்த இவெண்ட் போயிருக்கும், பட் எம்சி வச்சிருந்தா அதோட ஒரு 10 மடங்கு நல்லா போயிருந்ததுனால அங்க கிவிங் ஜஸ்டிபிகேஷன் போகுது. சோ அந்த வகையில பல இடத்துல ஆன சாப்பிடும், பல இடத்துல கிளைண்ட் வேண்டாண்ட இடத்துலயும் வந்து நாங்க எம்சி பிச்சன் பண்ணுவோம், மற்ற ப்ரோக்காமர் பிச்சன் பண்ணுவோம். பட் அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ணுவோம், மற்றவங்க மாதிரி வந்து வெறும் பண்ண வரணும் அதுக்காகன்றது பண்றது கிடையாது. அங்க எடுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்சி கேட்கற இடத்துல சின்னத்துல 2 எம்சி போகும், 4 எம்சி போகும், டீமா போகும். பட் அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ணுவோம். பல நேரத்துல எங்களோட டீம் வந்து 1 வீக் போட்டோஸ் வீடியோஸ் எடுப்பாங்க, முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட் கேட்பாங்க, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி கிளைண்ட் கடைசியா வந்து எனக்கு அந்த போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பி கேட்பாங்க. அட்லீஸ்ட் வீடியோ ஜஸ்டிஸ் இந்த பீக். சோ அந்த வகையில என்ன பண்றோமோ அதுக்கு வி ட்ரை டு கிவ் தி ஜஸ்டிஸ். அண்ட் ஓவர் வாண்ட்ஸ் டு ஜாயின் அஸ் இன் திஸ் குட் காஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஜாயின் அஸ் இஃப் யூ ஆர் சீனியர் எம்சி ஆர் இஃப் யூ ஆர் சீனியர் இன் தி இவென்ட் இண்டஸ்ட்ரி. நோபடி இஸ் எ காம்படிட்டர் ஃபார் அஸ். வி ஆல்வேஸ் சே collaboration, let's collaborate, contribute and grow together. Whoever you are from Chennai, you are from any part of the India, we are ready to associate. Once again, I'd like to reiterate one thing, some more Bangalore MCs have joined here. So for them and also for others, I've been trying to collaborate with a lot of the people across India. It doesn't mean that I don't have market here, I don't have any business here. Collaboration is always a part of a business expansion. We are happy with the business that's happening in Chennai. We want to expand across the India, across the country or across the globe. So for which I'm looking out for the collaboration. So when I ask for a collaboration, it means that it's a win-win situation where we want you to win, where we want me to win, and also the client to win. I always say win-win situation. So for those Bangalore MC who have joined this live, I'm sorry the entire live has been in Tamil in our regional language. This is all about the MC training induction program what we conducted today. And the main reason for this is we want the MCs to get trained professionally. We feel that based on our experience, we are training others with whatever the way we can train them. And yes, we are also grooming ourselves. We are also getting trained by other senior people in the industry. And Bangalore MCs and other MCs, if you like to join hands with us, please our fingers and WhatsApp. We'll definitely have some collaboration. And we'll definitely take overall Indian. Always I say, we would like to take Chennai event industry to the next high level. But when I collaborate with other state, definitely as a whole, we will take Indian event industry to the next high level. I'm not sure we are well qualified or expert in that, but definitely we are hardcore learners. We are always ready to learn. We have the learning attitude. So definitely we'd like to join hands with anyone who has good thought and good attitude. With that, I'd like to wind up the line. Nandhini, you want to share something? Thank you. The entire team who have been very patient enough to sit here. We have been here since 6 o'clock. It's almost 10 now. The session went for 3 hours and the live is going for the last 30 minutes. Once again, thank you everyone. This is MC Thamizharasan signing off along with MC Nandhini Aravindan from Chennai Event MCs, entertainers and professionals. Along with the entire team here. Thank you so much. Good night, stay safe. And my mobile number for your reference. 900-308-7198. Good night, stay blessed.